ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 100 டேஸ் பிளானில் இது டே 10க்கான டாப்பிக்கு புறநானூறு. இது வந்து 9th புக்கு, நியூ சமச்சீர் புக்கில் யூனிட் 2ல இருக்கிறது. கீழே மென்ஷன் பண்ணுற சோர்ஸையும் அதே மாதிரி பிடிஎஃப்பையும் அதுக்கான லிங்க்கையும் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. புக்காக இருக்கிறவங்க 9th புக்கை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு புறநானூறு நூல் குறிப்பு பார்த்துக்கோங்க. 8 தொகை நூல்களில் ஒன்று. பண்டைய வேந்தர்களின் வீரம் வெற்றி கொடை குறித்தும், குறுநில மன்னர் குறித்துமே, புலவர் சான்றோர் குறித்தும், பெருமைகளை கூறும், புற வாழ்க்கை பற்றி அதிகமாக விவரிக்கும் நூல். இந்நூல் பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்கிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதை கொடுத்துட்டு எந்த நூலுன்னு கேட்கலாம், புறநானூறு. ஸோ புறநானூறு பற்றி நூல் ரிலேட்டடாக, நூல் குறிப்பு சம்மந்தமாக நிறைய கொஷின் ரிப்பீட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க, ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா அப்டேட் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2-3 பாடல்கள் இருக்குது வெவ்வேறு லெசனில், அதை நான் நெக்ஸ்ட் வீக் கொடுக்குறேன். அதில் எக்ஸ்ட்ரா சில இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும், அதை நீங்கள் அப்போ அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் யார் பண்ணாங்கன்னா, குடப்புலவியனார். இது வந்து இதுக்கான பேசிக்கு, நிலம் நீர் காற்று என்பது மனிதனின் அடிப்படை தேவை. இயற்கை நமக்கு கொடையாக தந்திருக்கும் இவற்றை உரிய முறையில் பேணி பாதுகாக்க வேண்டும். நீரின் இன்றியமையை உணர்ந்த நம் முன்னோர்கள் நீர்நிலைகளை உருவாக்குபவர்களை, உயிரை உருவாக்குபவர்கள் என்று போட்டினார். இது இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்மெண்ட்டு. யாரை வந்து உயிரை உருவாக்குபவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீர்நிலைகளை உருவாக்குபவர்கள் அப்படிங்கிறது. ஸோ இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இதை ஆப்ஷனாக வச்சுக்க முடியும், கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, இந்த பாடல் எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, இந்த லைனை படிச்சுட்டு, ஒவ்வொரு லைனும் படிச்சுட்டு அதுக்கான ரெஸ்பெக்டிவ் இது, 1 or 2 lines படிச்சுட்டு அதுக்கான ரெஸ்பெக்டிவ் இது, இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே புரியும். இந்த பாடலில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த நடுவில் இருக்கிற இந்த பேரா மனப்பாடமே பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாடலை கொடுத்தாலே, இந்த வரிகள் கொடுத்தாலே, இது புறநானூறுன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கணும். அது யார் எழுதுனாங்கிற புலவர் பெயர் தெரிஞ்சுருக்கணும். இது யாருக்கா, யார் ரிலேட்டடாக, யாருக்கு கூறினது, பாண்டிய நெடுஞ்செழியனை பாடியது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுருக்கணும். திணை என்ன, துறை என்னன்னு தெரிஞ்சுருக்கணும். அதே மாதிரி அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கான மீனிங்கு, பொருள், இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ மேலோட்டமாக படிக்காதீங்க, டெப்த்தாக படிச்சுக்கோங்க. ஓகே, இது நம்ம பார்க்கலாம். வானுட்கும் வடிநீன் மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே, விண்ணை முட்டும் திண்ணிய நெடுமதில் வளமை நாட்டின் வலிய மன்னவா. இங்கே மல்லலுங்கிறது வளமையை குறிக்கும். அடுத்து, செல்லும் உலகத்து செல்வம் வேண்டினும் நாளம் காவலர் தோல்வலி முறுக்கி, போகும் இடத்திற்கு பொருள் உலகம் வெல்லும் ஒரு தனியாச்சு, இதெல்லாம் வேணும்னா. ஒரு நீ ஆகல் வேண்டினும் சிறந்த நல்லிசை நிறுத்த வேண்டினும் மற்ற அதன் தகுதி கேள் இனி மிகுதியாள. இந்த மாதிரி தனியாச்சு வேணுங்கிற பொருள், போகும் இடத்திற்கு பொருள், வாடாத புகழ், இதெல்லாம் வேணும்னா ஒரு தகுதி இருக்குது, அது என்னங்கிறத தவறாமல் தெரிஞ்சுக்கணும். அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. நீரின்றி அமையா யாக்கைக்கெல்லாம் முண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. ஸோ உடம்புக்கு பார்த்தீங்கன்னா, நீர் இல்லைன்னா நீராலானதுதான் உடல். யாக்கைனா இங்கே வந்து உடம்புன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீர் இல்லாமல் உடம்பு கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா, யார் உணவு கொடுக்குறாங்களோ அவங்க தான் உயிர் கொடுத்ததுக்கு சமமாவாங்க. ஏன்னா, உண்டி முதற்றே உணவின் பிண்டம், உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. உணவு எப்படி உருவாக்கணும், நீரை நிலம் இருக்கும், நீர் சேர்ந்து தான் உருவாகுது, உணவு உருவாகுது. இந்த நிலமும் நீரும் சேர்ந்து உடம்பும் எப்படி சேர்ந்து நம்மளுக்கு உருவாக்கு உணவு உருவாக்குதோ, அதன் மூலயமா நம்மளுக்கு உடல் இதாகுதோ, அதே மாதிரி தான் உடம்பும் உயிரும் படைத்தவங்களுக்கு சமமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால் உணவை தந்தவங்க உயிர் தந்தவங்க மாதிரி. அந்த உணவுக்கு வேணுங்கிறது என்ன, அடிப்படை நீர். ஸோ அந்த நீரையும் மேலாண்மை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி மன்னனுக்கு சொல்லியிருப்பாங்க. இங்கே கொடுத்துருப்பாங்க, உணவாலானது உடல், நீராலானது உணவு, உணவெனப்படுவது நிலமும் நீரும், நீரையும் நிலத்தையும் இணைத்தவர், உடலையும் உயிரையும் படைத்தவர் அவர். புள்ளிய நிலத்தின் நெஞ்சம் குளிர வான் இறங்கவில்லை எனில் யார் ஆண்டு என்ன பயன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மழை பெய்யல போயிடுச்சு, நீர் இல்லாமல் போயிடுச்சுன்னா யார் ஆட்சி பண்ணாலுமே அவங்க ஆட்சி வந்து நல்லா சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு எந்த புகழும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா வந்து மன்னன் வந்து ஒரு நீர் மேலாண்மையில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க.
வித்துவான் நோக்கும் புன்புலம் கண்ணகன் வைப்பிற்கு ஆயினும் நன்னி ஆளும் இறைவன் தாட்குதவாதே ஆதலால் அடுபோர் செழிய இகழாது வல்லே நிலன் நெருமகின் நீர்நிலை பெருக தட்டோரம்மை இவன் தட்டாரே தள்ளாதோர் இவன் தள்ளாதாரே தள்ளாதோரே. அதனால் எனது சொல்லிகளாது நீர்வளம் பெருக்கி நிலவளம் விரிக்க பெற்றோர் நீண்டு புகழ் இன்பம் பெற்றோர் நீநிலத்தில் மற்றவர் இருந்தும் இறந்தும் கெட்டோர் மண்ணுக்கு பாரமாய் கெட்டார். ஸோ இதை வந்து இந்த பேரா பார்த்துக்கோங்க. உணவெனப்படுவது நிலத்தின் நீருமாக, இது போன பேராகிராஃப் தான். இருந்தாலும் சொல்கிறேன், நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்த்தவர் இவ்வுலகில் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவர் போல. அவர் நெல் முதலிய தானியங்களை விதித்து மழையை பார்த்திருக்கும் பரந்த நிலமாயினும் அதனை சார்ந்தாலும் அரசனின் முயற்சிக்கு சிறிது உதவாது. அதனால் நான் கூறிய மொழிகளை இகழாது விரைவாக கடைபிடிப்பாயாக. நிலம் குளிர்ந்த இடங்கள் தோறும் நீர்நிலைகளை பெருக்கச் செய்தல் வேண்டும். அவ்வாறு நிலத்துடன் நீரை கூட்டியோர் மூவகை இன்பத்தையும் நிலைத்த புகழை பெறுவர். செய்யாதவங்க புகழ் இல்லாமல் வீணே மடிவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தாட்கு அப்படின்னா முயற்சி ஆளுமை இந்த மாதிரி தான் கேட்பாங்க. உணரியவனா தந்தவர் இந்த மீனிங்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து எண்ணத்திணை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பொதுவியல் திணை, பொதுவியல் திணைனா வெச்சி முதலிய புறந்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது. காஞ்சி துறை பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சித்துறை. அறம்பொருள் இன்பம் எனும் முப்பொருளினது உறுதி தரும் தன்மை கொண்டது. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க, சம்டைம்ஸ் இதுவும் கேட்கலாம். ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாடல் வரிகள், அதுலேயும் இது ரொம்ப ரொம்ப ஹைலைட் பண்ணி பார்த்துக்கோங்க, மகிழ்ச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் உள்ள லைனும் கொடுக்கலாம், எண்டிங்கில் உள்ள லைனும் கொடுக்கலாம், ஸோ நடுவில் உள்ளதும் கொடுக்கலாம். ஆக மொத்தம் படிச்சுக்கோங்க எல்லாத்தையுமே, எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர், இது எல்லாமே புறநானூரில் வர பாடல் வரிகள். உண்பது நாளி உடுப்பவை இரண்டை யாது மூரே யாவரும் கேளீர் சான்றோனாகுதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனே ஒற்றுளி உதவும் உறுப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாத கற்றல் வேண்டும் அப்படின்னு சொல்லிலாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே புறநானூறு வரிகள். ஸோ இதை தனியாக கொடுத்துட்டு இது எந்த பாடலில் இருக்குது எந்த நூலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இதையும் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சிறுபஞ்சம் மூலம் பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நீர் சம்மந்தமாக இருக்கிறதுனால அதோடைய நீர் மேலாண்மை பற்றியும் ஒரு பாடல் சிறுபஞ்சம் மூலத்தில் இருக்குது. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க, சம்டைம்ஸ் இதை கொடுத்துட்டும் உங்களுக்கு வந்து சிறுபஞ்சம் மூலம் அந்த எந்த நூலுன்னு சொல்லி கேட்கலாம். குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவையலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணத்தோடு என்றும் இவ்வய பார்ப்படுத்தான் ஏகும் சொர்க்கத்தினது இனிது சொர்க்கத்து இனிது. இந்த பாடல்கள் பார்த்துக்கோங்க, ஜஸ்ட் நீர் மேலாண்மை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. மன்னன் பேர் முக்கியமாக பார்த்துக்கோங்க, பாண்டியன் நெடுஞ்செழியன். இதுமாதிரி புலவர் பேரும் பார்த்துக்கோங்க இந்த பாடலை இயற்று. ஓகே, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.